ஏஆர் ரஹ்மான் நடத்திய மறக்குமா நெஞ்சம் அப்படிங்கிற அந்த இசை நிகழ்ச்சி மக்களுக்கு நேர்ந்த துயரமான அனுபவங்கள், இதனைத் தொடர்ந்து ஏஆர் ரகுமானும் அந்த நிகழ்ச்சியை நடத்திய ஏசிடிசி அந்த நிறுவனமும் மன்னிப்பு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு புறம். மக்களுடைய கேள்வி அப்படிங்கிறது, எங்களுடைய பணம் அப்படிங்கிறது திருப்பி கொடுக்கப்படுமா அப்படிங்கிறது தான் மக்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி. அந்த கேள்விக்கான விடை தான் இந்த வீடியோவினுடைய கடைசியில் இருக்க போகுது. முதலாவதாக, இந்த பணத்தை திருப்பி வாங்குவதை எப்படி, எந்த மாதிரியான மேலடிக்கு தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரியான விவரங்கள்லாம் நம்ம சொல்கிறோம். இந்த மறக்குமா நெஞ்சம் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பம் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு தடையாயிடுச்சு ஆகஸ்ட் மாதமே. அதற்கு பிறகுதான் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. ஏற்கனவே அந்த டிக்கெட்டுகள் வந்து 20,000 மேற்பட்ட டிக்கெட்டுகள் விற்பனை ஆயிருந்தது. அதனுடைய ஜெராக்ஸ் எடுத்து நிறையா பேர் அந்த டிக்கெட் கவுண்டருக்குள்ளே உள்ளே நுழைஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளியாகிருக்காங்க. ரெண்டாவது, இந்த ஏசிடி அப்படிங்கிற நிறுவனம் அப்படிங்கிறது ஆதித்யா அந்த குரூப், அவங்க வந்து ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடிய நபர்கள். அவங்க ஏற்கனவே வந்து பனையூர் ஏரியாவில் 200 ஏக்கருக்கு நிலம் இருக்குது. அந்த 200 ஏக்கர் நிலத்தில் அவங்க வெவ்வேறு பில்டிங்ஸ் கட்டியிருக்காங்க, மற்ற இடங்கள்லாம் வந்து விற்பனைக்குன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அதில் தான் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. 5,000 ரூபாய்க்கு மேலே டிக்கெட் வாங்கினவங்க எல்லாருக்குமே பார்க்கிங் வசதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ஒரு பரந்த வெளியில் எந்த இடத்துல யார் பார்க்கிங் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்கள் இல்லை, சரியான லைட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஆனால் மக்கள் வந்து இங்கேருந்து அந்த தூரத்துக்கு போகிறதுக்குள்ளே ஏகப்பட்ட துன்பங்களை சந்திச்சாங்க. பிகாஸ் வந்து போயிட்டு திருப்பி கிழக்கு கடக சாலையில் ஒரு யூடர்ன் பண்ணி தான் திரும்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போது இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடக்கும்போது காவல்துறையிட்ட அனுமதி வாங்கியிருக்கணும். தாம்பரம் காவல் ஆணையர் அமல்ராஜ் அவர்கள் நேரடியாக விசிட் அடித்தாங்க. ஆனால் அதற்கு முன்னாடியே வந்து காவல்துறையினர் நேரடியாக போய் அந்த இடத்த போய் பார்வையிட்டு இருக்கணும். ஆதித்யா குரூப் அப்படிங்கிறவங்க பெரிய ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவங்க தான். அவங்க இந்த இடத்த வாடகைக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக இந்த ஃபெசிலிட்டிலாம் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கணும். நம்ம விஆர் மால்னு சொல்லிட்டு கோயம்பேட்டில் ஒரு மால் இருக்குது. அந்த மாலுக்கு உள்ளே போயிட்டு வெளியில் வர்றதுக்குள்ளேயே ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கும். குறிப்பாக வந்து கோயம்பேடு ஏரியாங்கிறதே ஒரு டெஞ்சனான ஏரியா தான். அதில் மெட்ரோ பார்க்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம், மெட்ரோ ரயில் பணிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த இடத்துல அந்த மாலுக்கு எப்படி அனுமதி கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்ன வரைக்கும் அது செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அண்ணா நகர் பூரா டிராஃபிக்காக இருக்கும். இதெல்லாம் வந்து அரசு வந்து கண்டுக்கவே இல்லை. அதே மாதிரி தான் பனையூரில் நடந்த அந்த நிகழ்ச்சியும் காவல்துறை சரியாக அந்த இடத்துல வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இதில் இன்னொரு கேள்வி என்னென்னா, அந்த காவல்துறையினர் வந்து நேரடியாக ஆய்வு செஞ்சு அவங்க பாதுகாப்பு பணியில் வந்து காவல்துறையினர் ஈடுபடலை அப்படிங்கிறது இன்னொரு புறம். இந்த மாதிரி நிகழ்ச்சி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத காவல்துறையினருக்கு பெட்டிஷனாக கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியும் ஏசிடிட்ட சொல்ல வேண்டியது இருக்குது. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் 1,000 பேர் வர்றாங்க அப்படிங்கிறத காவல்துறையினருக்கு, தாம்பரம் காவல்துறை ஆணையர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா மட்டும்தான் அங்கே 20,000 to 35,000 பேர் வர்றாங்கன்னா அந்த இடத்துல பாதுகாப்பு அப்படிங்கிற ஏற்பாடுகள் செய்ய முடியும். இளையராஜாவினுடைய இசைக்கச்சேரிக்கும் ஏஆர் ரகுமானுடைய இசைக்கச்சேரிக்கும் இல்லை இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசம் என்னென்னா, இளையராஜாவினுடைய மெலோடியை கேட்கறதுக்கு குடும்பத்தினர் மட்டும்தான் வருவாங்க. அதாவது 30 வயதுக்கு மேலே உள்ளவங்க அதிகமான அளவில் கூடக்கூடிய கூட்டமாக இருக்கும். ரொம்ப பெரிய அளவிலான சத்தங்கள் இருக்காது, ஆர்ப்பாட்டங்கள் இருக்காது, ரொம்ப மைல்டாக போயிட்டுருக்கும். ஏஆர் ரகுமானுடைய வைப் அப்படிங்கிறது வேர்ல்டு லெவலில் அவர் திறந்த வெளி நிகழ்ச்சிகள் நடத்துகிறதுல ரொம்ப பிரபலமான ஒரு நபர். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்கர் அவார்டு வாங்கின ஒரு நபர். 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் நடத்தி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி மறக்குமா நெஞ்சம் அப்படிங்கிறது மறக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு மக்கள் எல்லாம் சொல்கிறதுக்கு பின்னாடி ஒரு காரணமும் இருக்குது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழ்ச்சி நடத்துகிறாரு. அவருடைய நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 16 to 30 வயதுக்கு உட்பட்டோர் தான் அதிகமான பேர் வருவாங்க. அப்போது ஒரு பேரிகார்டு இல்லை, டபுள் பேரிகார்டு போட்டால் கூட அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறது கஷ்டம். அப்போது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கிட்டத்தட்ட 1,000க்கும் மேற்பட்ட பவுன்சிலர்களை அந்த இடத்துல குவிச்சிருக்கணும். ஆனால் அந்த இடத்துல பவுன்சர்கள் அப்படிங்கிறவங்க யாருமே இல்லை. ரெண்டாவது, எல்இடி திரைகள். அந்த எல்இடி திரைகளை பார்த்தாவது வந்து ஏஆர் ரகுமானை பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஏஆர் ரகுமானுடைய சத்தம் கூட கேட்கல. அது வந்து சரியான அளவிலான சவுண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறதும் அங்கே இல்லை அப்படிங்கிறது ஒரு புகாராக சொல்கிறாங்க. எந்த விதமான ஏற்பாடுமே இல்லாமல் பாதுகாப்பு ஏற்பாடுகள், டாய்லெட் ஃபெசிலிட்டி கூட அங்கே இல்லை அப்படிங்கிறது தான் மக்கள் வைக்கக்கூடிய புகார். குறிப்பாக பெண்கள் மீது நடத்தப்பட்ட அத்துமீறல் அப்படிங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது.
இன்னொரு புறம் அப்படியே வந்து ஏசிடி சைடில் கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கும்போது நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு முறை இந்த மாதிரியான தவறான விஷயங்கள் நடக்காது அப்படிங்கிறதையும் பதிவு செஞ்சுருக்காங்க. அப்போது இவ்வளவு இதை தாண்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றுட்டு அங்கிருந்து வடமேனியிலிருந்து திரும்பும் போது அவரே டிராஃபிக்குள்ளே மாட்டிக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வெளியாகிருக்கு. அப்போது ஒரு முதலமைச்சரே போயிட்டு திரும்ப முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அந்த இடத்துல தள்ளப்பட்டிருக்குன்னா பார்க்கிங் பண்ண வேண்டிய இடம் வேறு, மக்கள் இங்கிருந்து நடந்து அந்த இடத்த ரீச் பண்ணுறதுக்கான தூரங்கள் அப்படிங்கிறது அந்த ஒட்டுமொத்த கிரவுண்டினுடைய அதான் சொன்னல 200 ஏக்கர். அப்போது வெளியில் வந்து ஈசிஆருடைய ரோட்டில் வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு இங்கேருந்து நடந்து போகிறதுக்கே மக்கள் 5 கிலோமீட்டருக்கு கூட நடந்து போயிருக்காங்க. இந்த இந்த இசை நிகழ்ச்சிக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போகணுமா அப்படின்னு சில பேர் குரல் கொடுக்குறாங்க. ஆனால் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கதுங்கிறது என்னுடைய பார்வை. உலகத்தில் எல்லா நாடுகள்லேயுமே இசை கச்சேரிகள் நடக்குது. நாக்பூர்லாம் இதுக்காக தனியாக இடம்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு திறந்தவெளி நிகழ்ச்சிக்குன்னு சொல்லிட்டு எந்த விதமான ஏற்பாடுகளுமே இல்லை. ஒரு திருவிழா கூட்டம் கூடுது அப்படின்னா அங்கே முன்கூட்டியே அனுமதி வாங்கியிருக்கணும் காவல்துறைகிட்ட அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல பதிவாயிருக்கு. ஆனால் இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, ஆனால் அதுக்கு எந்த விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளுமே இல்லை அப்படிங்கும்போது இது மிகப்பெரிய அளவிலான ஒரு ஸ்கேமாக பார்க்கப்படுது. இந்தியாவில் நடந்த ஒரு பெரிய ஸ்கேம் ஏசிடி மீல மக்கள் எல்லாருமே புகார் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கைது செய்கிறதுக்கு கூட காவல்துறைக்கு அதிகாரம் இருக்குது. இது தொடர்பாக காவல்துறையினுடைய டிஜிபி அவர்கள் சங்கர்ஜிவால் அவர்கள் நேரடியாக வந்து தாம்பரம் காவல் ஆணையருக்கு என்ன ரிப்போர்ட்டுங்கிறத அறிக்கையாக கொடுங்க அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. இது இந்தியா முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறி போய் நிற்கிது. ஏஆர் ரஹ்மான் உலக அளவில் வந்து கச்சேரிகள் வச்சுருந்தாலும் இந்தியாவில் அதுவும் சென்னை மாதிரியான ஏரியாக்களில் உலகத்தரம் வாய்ந்த கட்டமைப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது நம்முடைய சென்னையை வந்து அசிங்கப்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்குது. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அதுக்குண்டான எந்த ஏற்பாடும் செய்யாமல் அவங்களுடைய டிக்கெட் திருப்பி கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வியும் மக்கள் எழுப்பியிருக்காங்க. டிக்கெட்டுக்கான ரூபா திருப்பி கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி, அதற்கான பதில் arr4chennai@ptos.in என்ற இணையதள முகவரிக்கு நீங்கள் உங்களுடைய டிக்கெட்டினுடைய ஜெராக்ஸை எடுத்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா, ரெண்டாவது அதிலேயே மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத. அப்போது உங்களுக்கு டிக்கெட்டுக்கான கட்டணத்தை திருப்பி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஏசிடி அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் தரப்பில் இருந்தும் ஒரு ட்விட்டு ஒன்று இது தொடர்பாக வெளியாகிருக்கு. ஸோ இப்படி மொத்தம் ஒரு 30,000 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்காங்க. ஆனால் உங்கள் எல்லாத்துக்குமே பணம் திருப்பி கொடுக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு டோட்டலாக வெளியாகாமல் இந்த மாதிரி அரைகுறையான அறிவிப்பு வெளியாகிருக்கு. இதில் எத்தனை பேருக்கு பணம் திருப்பி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். இவங்கெல்லாம் வந்து சீட்டில் வந்து உக்காந்தாங்க உக்காரலை அப்படிங்கிறதையும், இவங்களுக்கெல்லாம் அசௌகரியம் ஏற்பட்டது ஏற்படலை அப்படிங்கிறதையும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் எதை வைத்து புரிந்து கொள்வார்கள், இந்த கேள்வியும் இருக்குது. ரெண்டாவது, ஒரு நிகழ்ச்சியினுடைய துரதிருஷ்டவசமான சம்பவங்கள் நிறையா நடந்தது, உயிர் பலி ஏற்பட்டிருந்தது அப்படின்னா இது மிகப்பெரிய அளவிலான பிரச்சனையாக மாறி இருக்கும். ஆனால் இது ஒரு பொருளாதார பிரச்சனையாக மட்டுமே இன்ன வரைக்கும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஒரு அசௌகரியம் அப்படிங்கிற வார்த்தையை மட்டுமே பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது ஒட்டுமொத்த காவல்துறையினுடைய சப்போர்ட்டே இல்லாமல் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. தங்கம் வெள்ளி பிளாட்டினம் வைரம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டுக்கு பேர் வச்சுருந்தாலும் இந்த டிக்கெட்டுகள் எல்லாமே ஒரு இரும்புக்கு கூட சம்பந்தமில்லாத ஒரு விஷயமாக மாறி போயிருக்கு. ஒரு செப்பு தகடுக்கு செல்லா காசாக மாறி போயிருக்கு அந்த டிக்கெட்டு. இந்த செல்லா காசு அப்படின்னுங்கிற வார்த்தையை நம்ம ஏன் பதிவு செய்கிறோம் அப்படின்னா, காட்டுக்குள்ளே கூடிலாம் வண்டி ஓட்டிகிட்டு போயிருக்காங்க மக்கள். ஈசிஆரில் நுழைய முடியாத பாதைகளில் கூட மக்கள் வந்து காரை ஓட்டிகிட்டு அங்கே உள்ளுக்குள்ளே நுழைஞ்சு போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்குது. கிடைக்கக்கூடிய விஷுவல்ஸ் எல்லாமே பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. ஒரு இசை நிகழ்ச்சியை பார்க்க இவ்வளவு தூரம் மக்கள் ஆர்வமாக போய்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போது இசை மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வமும் ஏஆர் ரஹ்மான் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய காதலும் அப்படிங்கிறது ஒற்றை சொல்லால் சுருக்கிட முடியாது. அப்போது இந்த இசை நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு அப்படின்னு ஒரு முதல்வருடைய காரே வந்து ஸ்தம்பித்து நிற்கிது அப்படின்னா, ஏஆர் ரஹ்மானுக்கு இருக்கக்கூடிய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய முயற்சியாக ஏசிடி இதை பக்காவாக பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்க வேண்டிய தேவை இருக்குது.
ஏஆர் ரகுமான் எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொன்ன வார்த்தையில் இருந்து ஏஆர் ரகுமானுடைய இசை நிகழ்ச்சியை ஏற்கனவே வந்து எனக்கு நிறையா விஷயங்கள் தெரியும். அதாவது நம்ம இளையராஜாவினுடைய ஃபங்க்ஷனை வந்து நடத்துகிறதுல முக்கியமான நபர்கள் சில நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய விடயங்களும் வந்து இது பக்காவாக இது பிளான் பண்ணி ஏஆர் ரகுமான கட்டம் கட்டி தூக்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. இப்படி ஒரு அசிங்கத்தை அவருக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே இது தீர்மானிக்கப்பட்டு நடந்தது அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள்லாம் பதிவு செய்கிறாங்க. இது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயமாக தான் செய்ய வேண்டியது இருக்குது. ஏன்னா பாட்டு பாடுறவங்க ஒரு புறம், நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டாளர்களுக்கு ஏஆர் ரகுமான் தனியாக அமௌண்ட் கொடுத்துட்றாரு. ஆனால் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் சரியாக ஒரு விஷயத்தை செய்யலைன்னா அதுக்கான ஒட்டுமொத்த குற்றச்சாட்டும் ஒட்டுமொத்த பலியாடாகவும் ஏஆர் ரகுமான் தான் மாறியிருக்காரு. இங்கே நானே பலியாடாகிறேன் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது தான். இந்த மாதிரி வெளிநாடுகளில் இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடந்திருந்தது அப்படின்னா அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மேலே தகுந்த நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. ஆனால் இந்தியா மாதிரியான கண்ட்ரியில் இது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது. ஒரு 25,000 பேர் 30,000 பேருக்கான உயிர்ங்கிறது ஊசலாடுறதுக்கு காரணம் ஏசிடி அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், அந்த ஈவெண்ட்டை நடத்தக்கூடிய அந்த ஆர்கனைசிங் பீப்புள்ஸ் தான். ஆதித்யா அப்படிங்கிறவங்க லேண்டு மட்டும் கொடுத்துட்டு கம்மன் இருந்துட்டாங்க, அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் பார்க்கிங் ஏரியா வசதிகள் எல்லாமே அவங்க தான் செஞ்சு தந்துருக்கணும். அப்போ ஆதித்யா அப்படிங்கிற அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் மீது நம்ம தமிழக அரசு நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கிற கேள்வியும் கேட்க வேண்டியது இருக்குது. ஒட்டுமொத்தமாக 25,000-க்கும் மேற்பட்ட மக்கள் காவல்துறை இடத்தில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். அப்போது தாம்பரத்தில் இருந்து வண்டலூரில் இருந்து இந்த பக்கம் மாதவரம் வரைக்கும் மக்கள் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய 80,000 பேருக்கு மேற்பட்ட மக்கள் இருக்காங்க. அதில் ஒரு 40,000 பேர் ஒரு இடத்துல ஒன்றா திரள்றாங்க அப்படின்னா அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் சரியாக அந்த ஒரு விஷயத்தை ஒருங்கிணைக்கலைங்கும் போது அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறதும் அவங்க மேலே புகார் கொடுத்து அவங்கள கோர்ட்டினுடைய வாசப்படியை மிதிக்க வைக்கிற அளவுக்கு நம்ம தமிழக அரசு தயாராக இருக்குமா, இல்லை சாதாரணமாக இந்த மக்களுடைய உசுறு அப்படிங்கிறது ஊசலாடிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுட்டு போகுமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. இது எல்லாமே குறைந்தபட்சமாக ஒரு வார காலத்திற்குள் நடவடிக்கை எடுத்து அரசு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் பிரசாத் சிக்னேச்சருடைய கோரிக்கையாக இருக்குது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவங்க எல்லாருமே மது மகிழ்ச்சியாக தான் போனாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த நிகழ்ச்சி ஒரு கேள்விக்குறியான ஒரு நிகழ்ச்சியாகவும் ஒரு அசௌகரியமான நிகழ்ச்சியாகவும் இருக்கிறதுனால இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டை காமிக்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே, மெயில் அனுப்பக்கூடிய எல்லா நபர்களுக்குமே டிக்கெட்டுக்கான பணம் முழுமையாக திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஏசிடின்னு நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்குது. இதை ஏஆர் ரகுமான் தரப்பும் அவர்களும் சத்தமே இல்லாமல் இதை மெயில் ஐடியாவும் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள், டிக்கெட்டினுடைய ஜெராக்ஸ் எடுத்து அனுப்புங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, நகல் எடுத்து அனுப்புங்கிறதையும் பதிவு செஞ்சுருக்காங்க. இனிமே இந்த மாதிரியான ஒரு சம்பவம் அப்படிங்கிறது பெரிய அளவிலான பொருளாதார ஸ்கேமும் ஒருத்தருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியவர்கள், அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஏஆர் ரகுமானுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் ஏஆர் ரகுமானையே காலி பண்ணக்கூடிய வேலையை தான் ஏசிடி செஞ்சுருக்குங்கிறது தான் இந்த இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இதை பற்றி ஏன் பேசுகிறோம் அப்படின்னா நமக்கு கிடைத்த அதிர்ச்சிகரமான தகவல்கள் ஏசிடி மீது சொல்லப்படக்கூடிய புகார் தான். கட்டங்கட்டி ஏஆர் ரகுமான் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே சுருக்கி அவரை காலி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்குது. இதே உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.